அவச்சான மேக்ஸில் எக்ஸாம்பிள் 4.32 பார்க்கலாம். இன் ஹவு மெனி வேஸ் ஃபைவ் பாய்ஸ் அண்ட் ஃபோர் கேர்ள்ஸ் கேன் பி சீட்டட் இன் அ ரோ ஸோ தட் நோ டூ கேர்ள்ஸ் ஆர் டுகெதர். இது வந்து கேப் மெத்தட். ஸோ முன்னாடி எக்ஸாம்பிள் 4.31 டீட்டெயிலாக நான் சொல்லியிருக்கேன், ஓகேவா, என்னென்னு சொல்லிட்டு. ஸோ புதுசாக பார்க்குறவங்க அதை பார்த்துக்கோங்க, ஓகேவா. ஓகே, ஸோ இங்கே என்ன நமக்கு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, நோ டூ கேர்ள்ஸ் ஆர் டுகெதர், ஓகேவா. ஸோ அப்போ கண்டிஷன் கொடுத்துருக்கத நம்ம என்ன எடுத்துக்கணும், கேன்னு எடுத்துக்கணும். ஸோ அப்போ ஃபோர் கேர்ள்ஸ் இருக்காங்க, ஃபோர் கேர்ள்ஸை நம்ம கேன்னு எடுத்துக்கலாம். கண்டிஷன் இல்லாததை நம்ம என்ன எடுத்துக்கலாம், பாய்ஸை வந்து நம்ம எம்முன்னு எடுத்துக்கலாம், ஓகேவா. ஸோ அப்போ ஃபைவ் இங்கே என்ன பண்ணோம், ஃபைவ் பாய்ஸ் ஃபோர் கேர்ள்ஸ் ஒரே ரோல உட்காரணும் அப்படின்றாங்க, ஓகேவா. ஸோ அப்போது பாய்ஸ் வந்து எத்தனை, ஃபைவ் பாய்ஸா. ஸோ அப்போ ஒரே ரோல ஃபைவ் பாய்ஸ் உட்கார்றதுக்கு என்னென்ன பார்த்தீங்க, என்னென்னு அப்படி பார்த்தோம்னா 5, 4, 3, 2, 1. ஸோ அஞ்சு பாய்ஸில் யாராச்சும் ஒருத்தங்க உட்கார சான்ஸ் இருக்கும், மீதி நாலு பேருக்கு சான்ஸ் இருக்கும், மூணு பேருக்கு சான்ஸ் இருக்கும், ரெண்டு பேருக்கு சான்ஸ் இருக்கும், இன்னொருத்தருக்கு சான்ஸ் இருக்கும். ஸோ அப்போ இந்த ஃபைவ் பாய்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணணும், எம் ஃபேக்டோரியல். அப்போ என்னாகும், அது ஃபைவ் ஃபேக்டோரியல், ஓகேவா. ஓகே, அடுத்து கேர்ள்ஸும் ஒரு பாய்ஸ் கேர்ள்ஸ் ரெண்டு பேருமே சேர்ந்து உட்காரணும், ஓகேவா. ஸோ நோ டூ கேர்ள்ஸ் ஆர் டுகெதர், ரெண்டு கேர்ள்ஸு சேர்த்து உட்காரக்கூடாது. அப்போது இங்கே ஒரு கேப் 2, 3, 4, 5, 6, ஓகேவா. அப்போ இந்த 6 கேப்பில் தான் இந்த 4 கேர்ள்ஸ் உட்காருவாங்க, ஓகேவா. ஸோ கேப்ஸ் எத்தனை, 6 கேப்ஸ் இருக்குது. இந்த 6 கேப்ஸில் தான் அந்த 4 கேர்ள்ஸ் வந்து உட்காரணும், ஓகேவா. ஓகே, அப்போ இது எப்படி எழுதலாம்னா 6P4 எழுதலாம், ஓகேவா. ஓகே, ஸோ அடுத்த ஸ்டெப் என்னது, ரெண்டு இப்போ பாய்ஸ்க்கு தனியாக கண்டுபிடிச்சாச்சு, கேர்ள்ஸுக்கு தனியாக கண்டுபிடிச்சாச்சு. இப்போது ஒரே ரோல எவ்வளோ வருன்றது தானே கேட்டிருக்காங்க. ஆ, ஸோ அப்போ அது என்ன பண்ணணும், ஸோ 5 factorial into 6P4, ஓகேவா. ஓகே, ஸோ 5 ஃபேக்டரியல்னா என்னது, 5 into 4 into 3 into 2 into 1. ஸோ அப்போ 5 4s are 20, 20 into 3 60, 60 into 2 120 வரும், ஓகேவா. ஓகே, இது 6P4 வந்து என்னது, 6 into 5 into 4 into 3. ஸோ 6 4 தடவை, ஸோ 6 5s are 30, 4 into 3 12. இது என்ன ஆகும், 0, 6, இங்கே 0, 3 ஆட் பண்ணிங்கன்னா 360 வரும், ஓகேவா. ஓகே, ஸோ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 4, 3, 2, 0 ஆன்சர் வரும், ஓகேவா. ஓகே, ஸோ கிளியராக எக்ஸாம்பிள் 4.31 சொல்லியிருக்கேன். ஸோ அதை பாருங்கள், பார்த்துட்டிங்கன்னா இப்போ நான் எவ்வளோ சீக்கிரம் இதை போட்டணும், இப்போ சொன்னேன் ஷார்ட்டாக எடுத்து என்னென்ன மெத்தடு, அது உங்களுக்கு ஈஸியாக புரியும், ஓகேவா. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.